الحمد لله كفى والصلاة والسلام على من النبي المصطفى وآله وأصحابه كلهم أجمعين أما بعد قال الله تعالى في محكم القرآن العظيم وتنزيه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلن تغني عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليست وليتم مدبرين وقال نبينا عليه الصلاة والسلام إن الله ليغار على أن ينهي عبده أمته أو كما قال عليه الصلاة والسلام அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அருளாட்சி புரிகின்ற எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் முறித்தாகட்டுமாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், அயிம்மாக்கள் மற்றும் இந்த நல்ல வேளையில் ஜும்ஆவில் வீற்றிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். ரமலானினுடைய பத்தை கடந்து அடுத்த ரமலானில் 20 நாம் நுழைந்திருக்கிறோம். 3 பாகத்தில், ஒரு பாகத்தை கடந்து 2வது பாகத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய நோன்பு நமக்கு போய்கொண்டிருக்கிறது. ரஹமத்தாக 10 இரவுகளையும் ரஹமத்தை தேடி ரசூலினுடைய சொல்லுக்கிணங்க நம் தராவிகளாக, நோன்புகளாக, பகல் வணக்கங்களாக, இரவு வணக்கங்களாக கழிந்துவிட்ட 10 நாளுக்கு பிறகு இனி அடுத்து மகஃபிரத்தை தேடி நாம் அமர்ந்திருக்கிறோம். மகஃபிரத்தினுடைய வாயிலை அல்லாஹ் திறந்து வைக்கிறான். இதோ நாங்கள் நுழைய தயாராக இருக்கிறோம் என்கின்ற பிடிமானத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மகஃபிரத்தை விளங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே தௌபாவினுடைய வாசல் ரெடியாக இருக்கும் பொழுது அதில் நுழையக்கூடியவர்கள் நாம் தயாராக இருக்க வேண்டும். கையில் ட்ரெயின் டிக்கெட் இருக்கிறது, ஆனால் ட்ரெயினை பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் விண்ணப்பம். பயண சீட்டு கையில் இருக்கிறது, பயணம் புறப்பாடும் சரியாக இருக்கிறது, பயண வண்டியும் தயாராக இருக்கிறது. அந்த பயண வண்டியில் நாம் பயணித்தோமா என்கின்ற விஷயத்தில் பார்த்தோம் என்றால் அங்குதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. பயணிக்க முடியுமா சரியாக? அந்த வாகனத்தை நாம் எப்படி பிடிக்க வேண்டும், அதில் எப்படி அணுக வேண்டும், கீழ் விழாமல் ஒட்டுமொத்தமாக நம் பயணம் சிறப்பாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் என்ன என்பதை விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு நண்பிற்கினவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ஏறக்குறைய வாழ்க்கையின் முழு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தௌபாவின் அகமியம் என்கின்ற தலைப்பில் இன்றைய பேச்சை நாம் கொஞ்சம் வலியுறுத்தி பார்ப்போமே. பாவங்கள், எண்ணற்ற பாவத்தை நாம் சந்திக்கிறோம், செய்கிறோம். தப்பிக்க வேண்டும், செய்யக்கூடாது என்று முனைந்தாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலையின் கட்டாயத்தில் மனிதன் சிக்கிக் கொள்கிறான். வருடம் வருடம் மகஃபிரத்துக்காக வேண்டி துஆ செய்கிறோம், வருடம் வருடம் தௌபாவிற்காக வேண்டி துஆ செய்கிறோம். நோன்பு வரும்பொழுதெல்லாம் இந்த மாதத்தை மகஃபிரத்திற்கும் தௌபாவிற்கும் நாம் அதிகம் 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 செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ரஹமத்தை கேட்பதை விட நாம் மகஃபிரத்தை விட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருந்தால் முந்தைய 10 ரஹமத்து நமக்கு வந்து சேரும், 2வது 10 நரக விடுதலை வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான ஒரு காலத்தில் இந்த 10 நாம் ஓட்டி செல்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை எந்த பாவமும் அறியாமல் இருக்கும். வயது முதிர்ந்ததற்கு பிறகு அந்த வயது முதிர்ந்த அந்த காலகட்டத்தில் பாவம் செய்கிறோமா என்றும் கூட தெரியாத சுய அறிவை இழந்து போகிற ஒரு அறிவை நாம் பெறுவோம்.
இடைப்பட்ட காலத்தில் ஒரு இளமையான பருவத்தை பெறுகிறோம். எல்லாவற்றையும் செய்யலாம், சுய சிந்தனையோடு செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இளவட்ட ஒரு இளவட்ட காலமாகிய இந்த ரமலானின் நடுப்பத்தில் மகஃபிரத் என்கின்ற இளவட்ட ஒன்றை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி கேட்க வேண்டும்? எந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் அமைந்திருக்கிறது? நாம் யோசிக்கிறோம், பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒன்றை நான் உங்களுக்கு உங்கள் முன்னால் நான் கொண்டு வர விரும்புகிறேன். பாவங்கள் எவ்வளவு செய்தாலும் சரி, அந்த பாவத்தின் பலனை ஒருவன் உலகத்தில் மரணிக்கும் முன் அந்த பலனை சந்தித்துத்தான் ஆகுவான். ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு கூலியாக அல்லாஹு ஜுரம் தரலாம், வேறு ஏதேனும் நோய்கள் தரலாம், குடும்பத்தில் கஷ்டத்தை தரலாம், ஏழ்மையை தரலாம், வசதியை கொடுத்து நிம்மதியை எடுக்கலாம், பல்வேறு காரியங்களில் அல்லாஹ் ஈடுபடலாம். பாவம் செய்துவிட்டு நான் பாவத்தினுடைய பலனை அடையாமல் உலகத்தை விட்டு போய்விடுவேன் என்கின்ற தப்பான கணக்கை நாம் போடுவது தவறு. நிச்சயம் ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்தின் பலனை நிச்சயமாக அவன் அடைந்துதான் ஆகுவான். பாவங்கள் பல வகையில், நேர்காணலாக, மறைமுகமாக, உறுப்புகளாக, பேச்சுக்களாக, சிந்தனைகளாக, செய்முறைகளாக எவ்வளவோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று யோசித்து பார்த்தால் பின்னால் இன்னைக்கு நாம் தொழுகக்கூடிய தொழுகைகள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு, பின்னால் நமக்கு சென்று விட்ட, முன்னால் நமக்கு சென்று விட்ட சிறுவராயத்தினுடைய காலகட்டங்களை கொஞ்சம் யோசியுங்கள். யார் யாருக்கு என்னென்ன பாவம் நாம் செய்தோம்? எத்தனை பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் பார்த்திருப்பான் இவன். எத்தனை திருட்டுகளில் சமயத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை தன் நண்பர்கள் சக நண்பர்களோடு சேர்ந்து இருப்பான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் சிறு பிராயத்தில் இருந்து முறந்து கொண்டு இவன் முதியவராகி வர வரைக்கும் இவனோடு ஊடுருவக்கூடிய பாவங்களை இவன் எப்படி அழித்து தட்டி வருவது? அல்லாஹு நண்பிற்கினவர்களே, பாவத்தின் விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது சூஃபியாக்கள், ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள், தாருத் துன்யா தாருல் ஹிக்மா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே இந்த உலக வாழ்க்கை வெறும் சிந்தனைக்குரிய வாழ்க்கை தான், ஹிக்மத்துக்குரிய வாழ்க்கை தான். ஆனால் தாருல் ஆஹிரா தாருல் குதிரத்து, இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அல்லாஹினுடைய சக்தியை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக திணிக்கக்கூடிய உலகம் ஆஹிரத்தின் உலகம். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய சில சில விஷயங்கள் தான் ஆகிரத்தில் பெரும் பெரும் பகுதிகளாக, பெரும் பெரும் தண்டனைகளாக, பெரும் பெரும் சுப செய்திகளாக நமக்கு மாற்றி அல்லாஹ் அமைத்து கொடுக்கிறான். இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நேர்த்தியான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேர்த்தியான முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை வகுத்து கொள்ள வேண்டும். முன் சென்ற சமுதாயத்தினுடைய சில நேர்காணல்களோடு உங்களிடம் நான் வருகிறேன். நபிமார்களை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் பல்வேறு விஷயங்களை சொல்லி வருகிறான், பல்வேறு நபிமார்களை சொல்லுகிறான், எண்ணற்ற நபிமார்களுடைய வரலாற்றுகளை அதிகம் அதிகம் சொல்லுகிறான். ஒரு நபியை 9 சூராக்களிலும், ஒரு சில நபியை 11 சூராக்களிலும் எடுத்து சொல்லுகிறான். அந்த வரலாற்று பாடங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் நமக்கு கடைசியில் தெரிவது என்னவென்றால், தௌபா செய்யாத கூற்றங்கள் அழிக்கப்பட்டு போகிறது என்கின்ற ஒரு நல்ல பாடத்தை அந்த சூராக்களிலே அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி கொடுக்கிறான். சிறு சிறு வார்த்தைகளாலும் பாவங்கள் எழுதப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்களுக்கு நடந்த எத்தனையோ விஷயங்கள், ஏன் நபிமார்களோடு இருந்த குஃபார்களுக்கு நடந்த எத்தனையோ விஷயங்கள், உங்க எல்லோருக்கும் தெரியும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவங்க சொன்னாங்க இல்லையா, ரப்பி அல்லதி யுஹீ வ யுமீத், நம்ருதன் ஒரு மன்ன வாழ்ந்தா, அந்த மன்னன் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு தான் படைக்கிறான், உயிர் கொடுக்கிறான், உயிர் எடுக்கிறான். நம்புறது சொன்னால், நான் ஒரு பெரும் அரசனாக இருக்கிறேன், நான் ஒரு பெரும் மன்னனாக இருக்கிறேன், உலகத்தில் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவராக இருக்கிறேன், என்னை கொண்டு போய் உன் ரப்பு எப்படி பெரிய படைப்போலாக இருக்கிறான், நான் ஆண்டு கொண்டிருக்கிற என்னுடைய ஆண்டவனாக இறைவனாக நான் இருக்கிறேன், எப்படி நீ ஒன்று ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று என்னிடம் சொல்ல வேண்டும்? ஆமாம், என்னிடம் தான் இருக்கிறான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறான். அப்படியா? இரண்டு பேரை கூப்பிட்டு வந்து ஒருவனை கொலை செய்து விட்டு இருவனை உயிரோயிரோடு விட்டுருவார். கொலை செய்தவனை பார்த்து சொல்லுவான், அவன், நான் இவனை மரணிக்கச் செய்தேன், இவனை உயிர்ப்பிக்கச் செய்தேன் என்று சொல்லுவான். மரணத்தின் தருவானையில் என் வால் தயாராக இருக்கிறது, ஆனால் நான் அவனை விட்டு விட்டேன், அவனை உயிர்ப்பிக்க செய்து விட்டேன் என்று சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாங்க முடியாமல் தங்கள் மனதிலே வருத்தத்தோடு திரும்பி விடுவார்கள். இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் பார்க்கிறான், அவன் வாயினால் சொல்கின்ற வார்த்தையை பார்க்கிறான், எவ்வளவோ அட்டுழியம் செய்து விட்டான், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் மௌத்தாக்குகிறேன் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிறு வார்த்தை தான்,
அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்மை தவிர வேறு யாரும் ஹயாத்தும் மௌத்தும் தர முடியாது என்று. ஆனால் நம்ருது சொல்கின்ற வார்த்தையை தாங்க முடியாமல், நான் ஒரு சிறு கொசுவை கொடுக்கிறேன், அந்த கொசுவை நீ மரணித்து காட்டி என்று அல்லாஹ் அந்த நம்ருதுக்கு ஒரு கொசுவை கொடுக்கிறான். அது மூக்கு வழியாக சென்று தன்னுடைய தலைக்கு மேல் ஏறி உள் தலைக்குள் போய் கொடைய ஆரம்பிக்கிறது. கடைசி வரைக்கும் அந்த கொசுவை அவன் சாவடிக்கலை இல்லையா? எந்த அளவுக்கு போலான் தெரியுமில்லாம எல்லோருக்கும். அருகாமையில் இருக்கும் காவலாளிகளிடம் செருப்பை கொடுத்து விட்டு என் தலையில் அடி என்று சொன்னான். எதை வைத்து அடித்தாலும் அவனுக்கு அந்த கொசு உள்ள உடையிறது கேட்கல. செருப்பை வச்சு அடையும் பொழுது அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அல்லாஹ் அந்த கொசுவிற்கு ஏதோ ஒரு கட்டளை, உன்னை செருப்பால் அடித்தால் நீ அமைதியாக காத்துக்கொள் என்று. செருப்பால் அடிக்கப்படுகிறது. கடைசியில் அந்த கொசுவினாலே அவன் மரணித்தான் என்பது தான் வரலாற்று நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். சிறிய வார்த்தைக்கு எவ்வளவோ விஷயங்கள் காரியங்கள் அவன் செய்தாலும் அதற்கெல்லாம் அவனை அழிக்காத ரப்புல் ஆலமீன், தான் உயிர்ப்பிக்கிறேன், தான் மரணிக்க செய்கிறேன் என்று அல்லாஹினுடைய பதவியை எடுத்து தன்னுள் அமர்த்திக் கொள்ளும் பொழுது அது அல்லாஹுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நபிமார்களுடைய சப்தத்தில் கொஞ்சம் வந்து பாருங்களேன். நபிமார்கள் ஹஜ்ரத் ஹுசைர் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊருக்கு வருவதற்கு முன்னால், நபியாக வருவதற்கு முன்னால் அந்த ஊர் மக்களை திருத்துவதற்கு உள்ளே வருகிறார்கள். வருவதற்கு முன்னால் அந்த ஊர் மக்களை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பார்த்தால், அது ஏற்கனவே அதாபு செய்யப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு ஊர், புக்தர் நசர் சொல்லி வாழக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். உள்ளே வந்துவிட்டால் ஊர் மகாபெரிய அழிவில் இருக்கிறது. உள்ளே வந்து பார்த்து ஆச்சரியத்துக்குறி போய் சொல்லுகிறார், அண்ணா யுஹி ஹாதிஹில் அல்லாஹு பஅத மௌத்திஹா, இந்த ஊரை அழிச்சிருச்சே, இனி அழியப்பட்ட இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? யாரு கேட்டா? நபி கேட்டார் அந்த வார்த்தையை, ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த வார்த்தையை தான் சொன்னதுதான் மாத்திரம் அல்லாஹு ஹுசைரை மௌத்தாக்க செய்தான். 100 வருஷம் மௌத்தாக்கி விட்டான், மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகிறான். ஹுசைரே, நீங்கள் கேட்டது ஞாபகம் இருக்கிறதா? ஆம் ரப்புல் ஆலமீன், ஊரை அழித்தது போன் இந்த ஊரை எப்படி அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்று கேட்டீர்கள் இல்லையா? உங்களை 100 வருஷம் நான் மௌத்தாக்கி மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறேன், உங்களுக்கு ஏன் ஊரை காட்டணும், உங்களையே நான் காட்டுகிறேனே என்று. ஒரு சிறு வார்த்தை தான் மாற்றினான் அல்லாஹ் அப்படியே ஊர் உயிர்ப்பிக்க செய்கிறது. ஹுசைரால் நம்ப முடியவில்லை. நம்ப முடியாவிட்டால் உங்கள் அருகாமையில் இருக்கும் நீங்கள் வந்த வாகனத்தை பாருங்கள், அது கழுதை, நீங்கள் கொண்டு வந்த வாகனம் எலும்புகளாக மக்கி போய்விட்டது. 100 வருடத்திற்கு பிறகு ஒரு பிராணி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கொண்டு வந்த அதே சர்பத்தை பாருங்கள், அந்த சர்பத்து பானம் அப்படியே கெடாமல் இருக்கிறது. உங்களோடு இருக்கிற ஒரு வஸ்துவை கெடாமல் ஆக்குவதும் நான் தான், உயிரோடு இருக்கிற ஒன்றை மக்கி போக செய்வதும் நான் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு நான் காட்டினேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்கிறான். இது குர்ஆனில் அல்லாஹு சொல்லுகிற ஒரு வரலாற்று பாடம். அல்லாஹு நண்பிருக்கிறவர்களே, ஒரு சிறு வார்த்தை தான் ஒரு நபி சொன்னார், அந்த வார்த்தையினுடைய பிரதிபலகர் அத்தனைகள். அனர்த்தமான வார்த்தைகளாலும் அர்த்தமான வார்த்தைகளாலும் அர்த்தபுஷ்டியான வார்த்தைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அது சிறியதாக இருந்தால், அது பாவத்தின் பக்கம் இருந்தால், அவனுடைய குதிரத்தை அல்லாஹ் காட்ட ஆரம்பிப்பான். சிறு சிறு வார்த்தைகள் பெரும் பெரும் அர்த்தங்களை, பெரும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே வார்த்தைகளாலும் இன்று எத்தனையோ பாவங்கள் குமிந்து போயிருப்பதை பார்க்கிறோம். எனவே தௌபாவினுடைய அகமியத்தில் பாருங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். எல்லா நபிமார்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் பாடமாக கற்றுக்கொள்கிறான். இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் முந்துகின்ற நபிமார்களுக்கு போகணும், சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹுனேனுடைய யுத்தத்திற்கு எல்லாரும் உள்ளே கலக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 12,000 நபர்கள் அந்த ஹுனேனுடைய யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஹுனேனுடைய யுத்தத்தில் 12,000 பேர் இருக்கும் பொழுது ஒரு மமதியில் இருக்கிறாங்க. என்னன்னா, அதற்கு முன்னால் நடந்த பத்ருடைய யுத்தம், நம்மளாம் 313 சஹாபாக்கள் இருந்து அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுத்தான் இல்லையா? இனி அந்த சஹாபாக்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு இருக்கிற நிலைமையிலும் கூட, அதில் கலந்து கொண்ட போரில் இருந்தவர்கள் எல்லாம் இதில் இருந்தவர்களாக இருந்தாலும் கூட, 11,000 பேர் இருக்கிறோம் என்றால் நிச்சயம் இந்த கூட்டம் வெற்றி பெறும் என்ற உறுதியோடு உள்ளே சென்றார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு ஹுனைனுடைய யுத்தம். சுருக்கமாக விஷயம் என்னென்றால், அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் துகுனி ஆண்கும் ஷை ஆ, இதோ உள்ளே அழகிய அதிகமான பட்டாளம் நம்மோடு இருக்கிறது, இனி யாரும் நமக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு வந்துட்டான். இனி கூட்டம் பலம் போதும், பலமான ஒரு கூட்டம் இருக்கிறது. முன்றே உள்ள 10,000 கணக்கான மக்களை 313 அடுத்தவர் போக, இன்னைக்கு 12,000 நபர்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறார்கள், போதும். வலாக்கத்த அலைக்கும் நபிமா ரஹிபத் சும்ம வல்லை துமுதுபிரின், அல்லாஹு பார்த்தா நீ உன்னின் மீது வைக்கிற, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லா
ஒரு மனிதனுக்கு தோன்றுகிற ஒரு எண்ணம் தான். பட்டாயம் குழுமி இருக்கிறது, இனி நாம் ஜெயிக்க போகிறோம் என்கின்ற அர்த்தபுஷ்டியில் இருக்கிற இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு பாடம் கற்பித்தான். அவர்கள் தோல்வியை தளக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹு உருவாக்கி கொடுத்தான். வல்லைத்து முதுபிரின், அவர்கள் பின் பெருமுதுகை விட்டு காண்பிட்டு ஓட ஆரம்பித்தார்கள். யார்? சஹாபாக்கள் ஓட ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் பார்த்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. அப்பாஸ் தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹை தேடி செல்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய இருப்பிடத்தை தேடி செல்கிறார்கள். நடக்கிற சம்பவத்தில் ரசூல் இல்லை, ரசூலை ஒரு மலைக்கு கிட்ட போய் பார்க்கிறார்கள். யா ரசூல் அல்லாஹ், மக்கள் எல்லாம் பின்முறகுத்து ஓடுகிறார்களே என்று நபிகள் நாயகம் விளங்கி கொண்டார்கள். அதிகமான தற்பெருமையோடு இருந்ததற்குத்தான் அல்லாஹ் இந்த பதிலடி கொடுக்கிறான். எனவே அப்பாஸே, நீங்கள் அலையுங்கள் அன்சாரிகளின் முஹாஜிர்களும், மேலும் போரிடுவோம் நம்பிக்கையோடு அல்லாஹுவின் பொருத்தத்தோடு என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அல்லாஹு நம்பிக்கின்றவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல சிறப்பு இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் சப்தமிட்டு ஒரு குரல் இட்டால் 8 மைல் தூரத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் குரல் போய் விழுமாம். வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு தாக்கத்தான ஒரு அற்புதமான ஒரு சக்தியை அல்லாஹ் அவர்களுடைய சப்தத்தில் கொடுத்திருந்தான். அப்பாஸ் சொன்னார், யா ஐயுஹல் அன்சார் வ யா ஐயுஹல் முஹாஜிர், நீங்கள் எல்லோரும் இங்கு குழுமி வாருங்கள், இங்கு ரசூல் இருக்கிறார், இவரோடு சேர்ந்து நாம் போரிடுவோம் என்றதற்கு பிறகுதான் ஹுனைன் வெற்றியை தழுவியது என்று இந்த குர்ஆனுடைய வரலாற்று பாதம் நமக்கு சொல்கிறது. ஒரு போரிலும் கூட அவநம்பிக்கையோடு இருக்கிற ஒரு சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று கொடுக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற இந்த கூட்டத்திற்கே அல்லாஹு கொஞ்சம் பிசகும் பொழுது ஒரு பதிலடி காட்டுகிறான் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரத்தில் போயிருக்கிறோம், நாம் எல்லாம் எந்த தூரத்தில் போயிருக்கிறோம், எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அல்லாஹு நம்பிக்கிறவர்களே, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஏற்பட்டதில்லையா? ரசூலுல்லாஹுக்கே ஏற்பட்டதில்லையா? யூதர்கள் எல்லாம் வந்து நின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், உயிரை பற்றி சொல்லுங்கள் வந்து கேட்டார்கள். எஸ் அல் உனக்கு அணி ரூஹ், ரூஹை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுக்கு அந்த விளக்கம் இன்னும் வராததினால் நான் நாளை சொல்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். யூதர்கள் எல்லாம் போய்விடுவார்கள், நாளை வரட்டும் பார்க்கலாம் என்று. நாளை சொல்ல மாட்டார்கள், 2 ஆகும் 3 ஆகும் 4 நாள் ஆகும், இன்னும் தகவல் வராது. நபிகள் நாயகத்தினுடைய முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய காதுபடவே சொல்வார்கள், இவர் சுய சிந்தனையோடு தான் இத்தனை நாளாக நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அதனுடைய விளக்கம் தெரியாதனால இன்னும் சொல்லலை. யூதர்கள் நம்மிடம் கேட்பதை அல்லாஹ் அறிவான், எனவே அல்லாஹ் இந்த கேள்விக்கு பதிலாக ஜிப்ரீலை அனுப்புவான் என்கின்ற நம்பிக்கையோடு ரசூல் சொல்கிற வார்த்தை. அல்லாஹ் அனுப்பல ஜிப்ரீல. 3, 4, 10 நாள் ஆயிடுச்சு, எல்லோரும் குழுமி அங்காங்கே பேச ஆரம்பித்து விட்டார்கள், ரசூல் ஒரு சூனியக்காரர் என்பதை போன்று. கடைசியில் 15 நாளுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தோடு வருகிறார்கள். விஷயத்தோடு வந்து ரசூலோடு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ரசூலுக்கே நீ வருகிறது, அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான், 15 நாட்களுக்கு பிறகாவது நமக்கு வந்துருச்சே, தொடர்பு அக்காம போயிருச்சு. எந்த அளவுக்கு வரலாற்று சொல்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேவலத்தை எந்த அளவுக்கு, இதோட நம்மளுடைய நுபுவத்தை முடிச்சு கொள்ளலாம், இனிமேல் இந்த பணியெல்லாம் வேணாம், இனிமேல் நம்ம வாழ்றதுக்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டோம், கேவலப்பட்டு போய்விட்டோம், ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் அனுப்பவில்லை என்றால் ஏதோ நடந்து விட்டது என்று ரசூல் வருத்தப்பட்டார்கள் என்று வரலாற்று சொல்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும் பொழுது சொல்வார்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை ஒரு ஆயத்தாகவே அனுப்பினான், நபியே வமா அசாபக்கும், நபியே நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இன்னி ஃபாஇலுன் தாலிக கதா, நாளை செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஒரு கால் இல்லா யஷா அல்லா இன்ஷா அல்லான்னு ஒரு வார்த்தை சொன்னீர்களா? யாருக்கு சொல்கிறான்? அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். ரசூலுக்கு தெரியும், நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கிறான். தாயிஃபில் அடிக்கும் பொழுது ஒருவரை கொண்டு காப்பாற்றுகிறான், குடலை மேலே போகும் பொழுது சகிப்புத்தன்மையை கொடுக்கிறான், எல்லாம் பார்க்கிற ரஹ்மானை கூட என்னிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறான். ஒரு சிறு வார்த்தை இவருடைய வாயிலிருந்து வருமா? அந்த வாயிலுடைய இந்த வரக்கூடிய அந்த வார்த்தையை நான் கேட்பேனா? அதில் கொண்டு நான் சந்தோஷப்படுவேனா என்று அல்லாஹ் ஆசிக்கிறான். நபிக்கு சொல்கிறான், இல்லா யஷா அல்லாஹ், நாளைக்குன்னு சொன்னீங்களே, ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் என்று நீங்கள் சொன்னீர்களா என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எத்தனை பேர் நாம் இந்த வார்த்தையை ஒரு பெரும் முக்கியமான வார்த்தையாக கருதுகிறோம், வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் போகிவிட்டதில்லையா? ஹாஜியார் இந்த வருஷம் எப்படி பார்த்துடலாம்ல இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பார்க்கலாம் தான் அர்த்தம். இன்னைக்கு மாறிடுச்சு இல்லையா அர்த்தம? இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தை எதுக்கு தெரியுமா பயன்படுத்தப்படும்? நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும், அல்லாஹ் நாடுவான், நான் ஆதரிக்கிறேன்.
நீங்களும் ஆதரிக்கிறீர்கள், உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிச்சயம் நாடுவான் என்று சொல்வதுதான் இன்ஷா அல்லாஹ். நாம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பல எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா, அவர் அந்த இடத்த விட்டு போயிடணும். முதல்ல அவர் இங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா இங்கிருந்து தொந்தரவு படுத்துறாரு இல்லையா, எந்த தான் தன்னை பற்றி தான் வாப்பை பற்றி சொன்னாலும் நடக்காது. இதுக்கு ஒரே வார்த்தை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சு போயதுக்கப்புறம் என்ன பேச முடியும், எதுவும் பேச முடியாது இல்லையா. எல்லா வகையிலும் அஸ்தகஃபிருல்லாவாக இருக்கட்டும், எங்கே பாருங்க அஸ்தகஃபிருல்லா, வீட்டில் பெண்கள் அதுவும் குறிப்பாக கையில் தஸ்பி அஸ்தகஃபிருல்லா 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 அஸ்தகஃபிருல்லா, ஏ கஞ்சியை பார்த்து கீழே ஊத்து அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா. நடக்கிறது இல்லை என்ற இல்லையா, நம்மளுடைய காரியங்களை பாருங்களே, அஸ்தகஃபிருல்லா 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 அஸ்தகஃபிருல்லா. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒரு சாட்டிங், ஹாய் வெரி குட் அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா. எங்கே போகிறது அஸ்தகஃபிருல்லா, செய்கிற அஸ்தகஃபிருல்லாவுக்கு ஒரு அஸ்தகஃபிருல்லா செய்ய வேண்டும் நிச்சயம். செய்கிற இஸ்திகபாருக்கு செய்ய வேண்டும், அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களையும் அல்லாஹு பார்க்கிறான், அதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எனவே நாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை இதுவரைக்கும் செய்கிறோம், எனவே பாவத்தின் பலனை நிச்சயம் ஒருவன் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹு நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான், சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறான், ஏன் ரசூலுக்கும் கூட ஒரு வகையை கூட 15 நாள் தள்ளிவிட்டு கொடுக்கிறான் என்றால் பாவத்தின் பலன்கள் எல்லோரும் நிச்சயம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஒமா அசாபுக்கும் இம்முசீபத்தின் பபிமா கசபத்தை ஐதீகம், யார் எந்த ஒரு முசீபத்தை அடைந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு பாவம் செய்திருந்தானாவது அந்த முசீபத்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் திருக்குறான் சொல்லுகிறான், நம்மளுடைய பாவங்கள்னால் நமக்கு ஏற்படுகிற பிரதிபலன்கள், மாற்றங்கள், முசீபத்துகள், அதிகம் அதிகம் நம்மோடு குழுமி இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நண்பிக்கிறீர்களே, சிறு சிறு வார்த்தைகளுக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கும் குஃபாரை விடுங்கள், நம்மளதையெல்லாம் விட்டுருங்க. நபிமார்களுக்கு மத்தியெல்லாம் இப்படி ஆயிருக்கிறேன், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம், ஜினா செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குற்றங்கள், வட்டி வாங்கி கொண்டு நம் வியாபாரத்தை நாம் ரொட்டேஷன் பண்ணி வரக்கூடிய நம்மளுடைய குற்றங்கள், எங்கு போகிற இந்த சமூகத்தை ஹைபத்து, எப்போ பார்த்தாலும் ஒரு புறம் இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. யாராவது நம்மக்கிட்ட பேசணும்னா அவர்கிட்ட யாரையாவது பற்றி புறம் சொன்னாதான் அவன் நின்று நம்மக்கிட்ட பேசுகிறான். யாரை பற்றியாவது புறம் பேசாமல் பேச ஆரம்பித்தா இவன்ட விஷயம்லாம் இல்லைங்கன்னு ஓடி போயிடுறான். யாரையாவது புறம் பேசினால்தான் உன்னிடம் பேசுகிறான் என்றால் அவன் தொடர்பே வேண்டாம், அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு அவரிடம் நாம் பேச வேண்டும் என்கின்ற எந்த அவசியம் நமக்கு இல்லை. அல்லாஹ் நம்பியிருக்கிறவர்களே, இத்தனை பெரும் பாவங்களுக்கு பிறகு நமக்கு தௌபா எவ்வளவு அகமியமாக ஆகிறது இல்லையா. அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்கிறான், நீங்கள் பாவங்கள் சம்பாதித்தால், பாவங்கள் செய்துவிட்டால் அதனுடைய பிரதிபலன்கள் நிச்சயம் அடைந்துத்தான் ஆக வேண்டும். அது அடையாமல் இருக்க ஒன்றை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறேன் என்று தான் அல்லாஹ் தௌபாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான். மன் தாப இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், யார் தௌபா செய்தார்களோ அவர்களை விட்டு விடுகிறேன், யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை விட்டு விடுகிறேன், நல்ல விஷயங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை விட்டு விடுகிறேன். மட்டுமல்ல உலாயிக யுபத்திலுல்லாஹ சய்யன் சய்யாத்திஹிம் ஹசனாத்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தௌபா செய்து விட்டு இவன் தௌபா கேட்டு இவன் பாவத்தை எல்லாம் நான் அழித்து விட்டதற்கு போக எவ்வளவு பாவம் மூட்டை மூட்டையாக வச்சானோ யுபத்திலுல்லாஹ சய்யாத்திஹிம் ஹசனாத்தின், அந்த பாவங்களை எல்லாம் நன்மையாக ஆக்கி அவனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தௌபாவை நாம் எந்த அளவுக்கு நாம் கடைபிடித்து வர வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை கொள்ள தயாராக இருக்கிறான், நமக்குத்தான் அது கிடையாது, நமக்குத்தான் அது கிடையாது இல்லையா. பக்கத்து வீட்டுக்கார வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் நம்ம மீது ஏன் ரோஷப்படணும், செய்கிற பாவத்திற்கு அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஏன் ரோஷப்பட வேண்டும், நாம் யோசப்படவில்லையா. சின்ன புள்ள பக்கத்து வீட்டில் போய் நம்ம வீட்டு புள்ள போய் ஒரு ஐஸ்கிரீம் அந்த புள்ள சாப்பிடும் போது ஜொல்லு ஊற்றி பார்க்கும்பொழுது ஓகே அடி உன் வீட்டில் என்னடா உனக்கு கூற, இங்கே வந்து நின்று பார்க்குற ரோஷம் வரலையா. தாய் மகனிடம் சீ போமான்னு சொன்னவன அந்த தாய் எவ்வளோ உணர்கிறாள், இவ்வளோ உணவு உன்னை பெற்றி எடுத்து வளர்த்தேனே, என்னை சீ போமா என்று சொல்லிவிட்டா என்று வருத்தப்படுகிறாய், சிறு வார்த்தை தான், என்னங்க உங்களுக்கு குறை வச்சேன், அந்த வீட்டுக்காரிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, இல்லடி வண்டி தான் எடுத்து தள்ளி வைக்க சொன்ன, வண்டி தள்ளி வைக்க சொல்லவா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, ஒரு நிமிஷம் பேசுவதற்கு பொறுக்க முடியவில்லை இல்லையா, மனைவிக்கு தகாத ஒரு உறவுக்கு பொறுத்தார்களா, யோசித்து பாருங்கள். டேய் புகைப்பிடிக்கிறாயே, உன் அத்தா பார்த்தால் தற்கொலை செய்து விடுவாரடா என்று கதறுகிறாள், அவர் தற்கொலை செஞ்சிருவாரா, பாவத்தின் மிகவும் சின்ன விஷயமா நினைக்கிற, இது உன் அத்தாவை தாங்க முடியாது, அவர் செஞ்சால் அது தெரியாது, அவர் புள்ள செஞ்சாதான் அது தெரியும். நமக்குள்ளே இவ்வளவு காம்பரேஷன் இருக்கும் பொழுது அல்லாஹு ரப்பில் ஆலமீன் நல்ல சரீர சுகத்தோடு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கையை, வளமான ஒரு வாழ்க்கை, மனைவிகளாக, பிள்ளைகளாக, ரிசுக்குகளாக, ஆடைகளாக, அற்புதமான தங்கும் விடுதிகளாக, நமக்கு போகிற வாகனங்களாக இவ்வளவு வசதியும் செய்துவிட்டு நான் சொல்கிறவதற்கு நீ மாற்றம் செய்தால் அவன் ரோஷப்பட மாட்டானா,
அவன் ரோஷப்பட மாட்டானா? மனைவியை விட, தாயை விட, மகனை விட, பிள்ளையை விட அதிகம் ரோஷத்திற்கு சொந்தக்காரன் அவன் அல்லவா என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜினா செய்யக்கூடிய இந்த அடியானை பார்த்து அல்லாஹு கஷ்டப்படுகிறான் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டப்படணும், அவனுக்கு தேவையா கஷ்டப்படணுட்டு எல்லாம் கொடுத்தும் ஜினா செய்கிறானே, எல்லாம் கொடுத்தும் ஜினா செய்கிறானே, எல்லாம் கொடுத்தும் பாவம் செய்கிறானே, வெட்கப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படுகிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்கள் தனி அறையிலே இருந்து ஆடை இல்லாமல் அம்மலமாக நீங்கள் குளித்தாலும் அதை கண்டு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். உங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அவன் அடியாராயிற்று, கண்ணியமாக எல்லாம் உங்களை பார்க்க வேண்டும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவன் மனிதர்களை அனுப்பும் போதே கண்ணியத்தோடு தான் அனுப்புகிறான். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கிறது, ஆனால் நாம் நமக்கு மத்தியில் நாம் பார்க்கிறோம், நாம் தான் இதில் தோல்வியில் இருக்கிறோம். யாரையும் அனுப்பது கிடையாது இல்லையா? ஒரு சிறு வார்த்தை பேசியதனால் ரெண்டு பரம்பரை மூணு பரம்பரை இன்னும் பேசாமே வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம சகோதரர்கள். ஒரே வீட்டில் ரெண்டு ஹாஜிகள் இருக்கிறாங்க, ரெண்டு ஹாஜிகள் இருக்கிறாங்க, 40 வருஷமா பேசல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால் ஏற்பட்ட விளைவினால் இன்னும் பேசவே இல்லை. நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறாள் இல்லையா, ஹத்தாபுடைய மகன் உமர் அலி அல்லாஹன் 9 ஒட்டகத்தை வாங்கிட்டு போறாங்க. வீட்டில் ஒட்டகத்தை கொண்டு வான்னு சொல்லி 9 மேய்ச்சிட்டு வரும்பொழுது ஒரு ஒட்டகம் தப்பிடுச்சு, எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. வீட்டில் வந்து பார்த்தா 8 ஒட்டகம்தான் இருக்குது. உமருடைய தந்தை அத்தா சொன்னாங்க, அட மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லாதவனே, 9 ஒட்டகத்தை கொண்டு வர சொன்னால் அதில் உன்னை தொலைத்து விட்டு வந்துட்டாயே, ஹத்தாபுடைய மகன் உமர் இப்படி ஏமாந்து போய் விட்டானே என்று கதறுவார். அன்னைக்கு ரோஷத்தோடு விட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க உமர். வீட்டு வெளியே தான் சாப்பாடு, வீட்டு வெளியே தான் தங்குறது, வீட்டு வெளியே தான் ஆடு, எல்லாம் வெளியே தான். கடைசி காலத்தில் உமர் சொல்லுவார், அன்று என்னுடைய தந்தை மன்னிக்காததினால் முஹம்மதையே கொலை செய்ய வேண்டும் என்றும் குஃபாருடைய பட்டில் நான் போய்விட்டேனே, அவர்கள் மன்னித்திருந்தால் நான் இன்னும் சுகவாத்தாக வாழ்ந்திருப்பேனே என்று சொல்லுவார் உமர் அலி அல்லாஹு தாலன் அவர்கள். மனிதர்கள் தான் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நினைவே அல்லாஹ் நண்பிருக்கிறவர்களே, இந்த நடுப்பத்தில் மஃபிரத்துக்குரிய வாயில்கள் திறந்து இருக்கிறது, எண்ணற்ற பாவங்கள் குமிந்திருக்கிறது. நபிமார்களுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுத்திருக்கிறான், சஹாபாக்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறான், ரசூலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறான், நமக்கு எம்மாத்திரம் பதிலடி கொடுப்பது. எனவே அந்த பதிலடி நாம் தாங்க முடியாது, என்ன அமல் செய்து இருக்கிறோம் தாங்குவதற்கு. எனவே செய்கிற பாவத்தை எண்ணி வருட வேண்டும். தௌபாவினுடைய 3 ஷருத்து இருக்கிறது மஃபிரத்துக்கு. முதலாவது அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சரண் அடைஞ்சிடணும். நான் பாவம் செஞ்சிட்டேன், உண்மைதான் அந்த பாவம் செஞ்சேன். யார்கிட்ட போய் சரண் அடையிறோம்? அல்லாஹ்கிட்ட போய் சரண் அடையிறோம். தனியாரையார்கிட்ட போய் சரண் அடைங்க, தனியாரையிலேயாவது போய் சரண் அடைங்க. என் கூட்டத்தில் இருந்தாலும் அழுவ முடியாது ஹசரத், நான் அழுதெல்லாம் பார்த்தா எனக்கு அது ஒரு மாதிரியாக பிரஸ்டீஜ். தனியாக போய் சரண் அடைங்க, அல்லாஹ் தயார். அவன் உங்களை தான் பார்க்கிறான், நாம் தான் மக்களை பார்க்கிறோம். 2வது ஷர்த்து, யா அல்லாஹ் நான் இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் திரும்பவே மாட்டேன் என்கின்ற அப்ளை. அந்த டாக்குமெண்ட் முதல்ல அப்ளிகேஷன் போடணும், இனி திரும்ப மாட்டேன் சைன் போட்டு கொடுக்கணும். சும்மா வெத்தாலாம் கொடுக்கக்கூடாது, இனி திரும்பவே மாட்டேன்னு கொடுக்கணும், இனி நான் எந்த பக்கமும் திரும்பவே மாட்டேன் என்று கொடுக்க வேண்டும். 3வதாக, நிச்சயம் நீ நிறைவேற்றுவா என்கின்ற நம்பிக்கையோடு நாம் தௌபா செய்ய வேண்டும். இந்த 3 ஷருத்துகள் இருந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நாம் செய்த பெரும் சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து தந்தரக்கூடியவானாக. இந்த ரமலான் மாதத்தில் எண்ணற்ற பாக்கியங்களை கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய சிறு பெரும் பாவங்களை மன்னித்து நமக்கு வர இருக்கிற வந்துவிட்ட முசீபத்துகளை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக ஆக்கி தந்தரக்கூடியவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்பிக்கிறவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. மஸ்ஜித் ரஹ்மான் மதரசா பள்ளிவாசல் பெருங்குடி ஜமாத்தார்கள், நாம் இன்ஷால்லா வரக்கூடிய 15ஆம் தேதி ஹிஜ்ரி 1435 17 அன்று ரமலானின் சிறப்பு பயானாக இன்ஷால்லா நமது பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு நாளுகளாக அன்று அவர்கள் செய்த பத்ரு தரும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்புக்கிணங்க அற்புதமான நாளடைந்த பேச்சாளர், உலக முழுக்க வளம் பெற்று வரக்கூடிய ஒரு தமிழ் மொழி சொற்பொழிவராக, அற்புதமான இஹலாசையும் தக்குவாயும் நம் உடலுள்ளும் உள்ளத்தாலும் ஊர்ஜிதப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர் இன்ஷால்லா வர இருக்கிறார்கள். ஹசரத் மௌலானா எம் அபுதாயிர் ஹசரத் அவர்கள் வர இருக்கிறார்கள். பல்வேறு மாணவர்கள் அவர்களிருந்து கல்வி கற்றிருக்கிறார்கள். பல்வேறு குஃபார்கள் அவர்கள் இஸ்லாம் கூட ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு நல்ல அந்த நாளடைந்த பேச்சாளருடைய பேச்சும் இருக்கிறது. எனவே 15/7/2014 அன்று தராவீக்கு பின் பத்ரு சஹாபாக்களினுடைய நிகழ்ச்சியாக சொற்பொழி நடைபெறும்.
ஜமாத்தார்களும் சக நண்பர்களும் தங்கள் மஹல்லாவிலும் சொல்லி இன்ஷால்லா நிச்சயம் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கும் தனியிட வசதி பாதுகாப்பான முறையில் அமர்க்கப்பட்டிருக்கிறது. பிறகு இஃப்தாருடைய நிகழ்ச்சியாக இன்ஷால்லா நமது மஸ்ஜிது ரஹ்மான் பள்ளிவாசலில் நம்மளுடைய அடையார் தலைமை இமாம் அவர்களுடைய முன்னிலையிலும் அவர்கள் தலைமையேற்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கே எம் காதர் முஹீதீன் எம்ஏ எக்ஸ்எம்பியாக தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய கட்சிக்கு அந்த கண்ணியவாசீலனும் வர இருக்கிறார்கள். அதே போன்று மார்க்க சேவைகளில் ஈடுபடுகிற ஆலிம் பெருந்தகைகளும் வர இருக்கிறார்கள். நமது ஜமாத்தார்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து நடத்தின்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் வெளி ஜமாத்தார்களும் மஹல்லாவாசிகளும் நிச்சயம் இந்த நோன்பு திறக்கிற ஒரு 6 மணிக்கு இன்ஷால்லா நோன்பு திறப்பதற்கு முன்னால், நோன்பு திறந்ததுக்கு பிறகு சிரமமாக இருக்கும் என்பதனால் நோன்பு திறப்பதற்கு முன்னால் ஒரு 6 மணிக்கு அந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியும் ஆரம்பமாகிறது. வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று இஃப்தார், வரக்கூடிய 17 வியாழக்கிழமை. எனவே யா எல்லாரும் நிச்சயம் அதில் வந்து கலந்து கொண்டு இஃப்தாருடைய மகிமையையும் சிறப்பையும் தாங்கள் எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் செய்கிற எல்லா அமல்களையும் கபூல் செய்து தந்தரும் புரிவானாக. இது ஈடுபடுகிற முயற்சியாளர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தரும் புரிவானாக. வாஹிரு தாவா சுண்ணத்துல்.